ஹாய் ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம இதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம். அப்படின்னா ஏர்போர்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். அதாவது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்ட் அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனுக்கான வீடு தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். இதில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 436 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இந்த ஜாப் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம்ஸ் இல்லை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு 12th கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கு மேலே எந்த ஒரு டிகிரி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலுமே எலிஜிபிள் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போ அப்படின்னா 15th நவம்பர் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. இதில் வேறு என்னெல்லாம் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்பவே மோட்டிவாக இருக்கும். இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க், வெப்சைட் லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எங்கேருந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏஏஐ கார்கோ லாஜிஸ்டிக் அண்டு அலைடு சர்வீஸ் கம்பெனி லிமிட்டட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷன் தான். இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஒரு சப்சிடரி அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதை வேறு எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா AAICLAS அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க. சரிங்களா, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 18th அக்டோபர் தான் வந்துட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, என்ன கேட்டகரியில் வந்துட்டு உங்களுக்கு போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் கேட்டகரி செக்யூரிட்டி அந்த இதில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இயர்ஸ் அப்படின்னா 3 இயர்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்க்கலாம். எவ்வளோ டேர்ம்ஸு, என்னென்னலாம் சேலரி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். என்ன போஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி போஸ்ட் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அசிஸ்டன்ட் செக்யூரிட்டி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. எவ்வளோ வேகன்சி வந்துட்டு இருக்குது அப்படின்னா 436 வேகன்சி வந்துட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கு பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பேன் இண்டியா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்தியா பேசிஸில் எங்கன்னா சென்னை, கொல்கத்தா, கோவா இந்த மாதிரி வந்துட்டு நிறைய பிளேசஸில் வந்துட்டு உங்களுக்கு சென்னை போஸ்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு அலாட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, உங்களுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லாஸ்ட் டேட் வந்துட்டு எப்போது அப்படின்னா 15th நவம்பர் வந்துட்டு லாஸ்ட் டேட் சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஹூ ஆர் நாட் வில்லிங் டு சர்வ் ஆல் இந்தியா பேசிஸ் அப்படிங்கிறா நீ நாட் டு அப்ளை அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, நெக்ஸ்ட்டு இந்த ஜாப்க்கு ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 500 ரூபீஸ் வந்துட்டு ஜென்ரல் ஓபிசி கேண்டிடேட்ஸ்க்கு வந்துட்டு சொல்லியிருக்காங்க. உமன் எஸ்சி எஸ்டி இடபிள்யூஎஸ்க்கெலாம் வந்துட்டு 100 ரூபீஸ் வந்துட்டு உங்களுக்கு ஃபீஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஓப்பனிங் டேட் வந்துட்டு 20th அக்டோபர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் வந்துட்டு எப்போது அப்படின்னா 15th நவம்பர் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதில் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுக்கு வேகன்சி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா எதர் டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அடுத்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கு 1/10/2020 அந்த டேட் படி பார்த்திங்க அப்படின்னா உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்துட்டு நீங்கள் 12th வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அப்படின்னா ஏதாவது ஒரு டிகிரி நீங்கள் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியிருந்தீங்க, ஒரு யூனிவர்சிட்டியில் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா எலிஜிபிள் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதில் வந்து நீங்கள் மினிமமாக எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஜென்ரலாக இருந்தீங்க அப்படின்னா 60% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இல்லை நீங்கள் எஸ்சிஎஸ்டியாக அப்படி இருந்தீங்கன்னா 55% அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன லாங்குவேஜ்லாம் வந்துட்டு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எபிலிட்டி டு ரீட் அண்ட் ஸ்பீக் வந்துட்டு இங்கிலீஷு, ஹிந்தி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லை அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜ் வந்துட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்துட்டு என்ன அப்படின்னா 1/10/2023 அந்த டேட் வரை பார்த்திங்க அப்படின்னா நாட் மோர் தென் 27 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, உங்களுக்கான ஜாப் ப்ரொஃபைல் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ட் கேட்டகரி, அதாவது வந்துட்டு ஆப்ரேஷனல் ஒர்க், ஏர்போர்ட்டில் ஆப்ரேஷனல் ஒர்க் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பேசஞ்சர்ஸ் வருவாங்க பார்த்திங்களா, அவங்களோட லக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, இந்த மாதிரியான இதுதான் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கண்டிஷன் வந்துட்டு சொல்லியிருக்காங்க, இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும் அப்படிங்கிறதுலாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. டென்னூர் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 3 மந்த்ஸ் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸான ஒர்க் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, ஃபிக்ஸ்டு டேர்ம் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் மேக்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ரிலாக்ஸேஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. 5 இயர்ஸ் ஃபார் எஸ்சிஎஸ்டி அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. 3 இயர்ஸ் ஃபார் ஓபிசி நான் கிரிமிலேயர் அப்படிங்கிறது வந்துட்டு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க.
உங்களோட மெட்ரிகுலேஷன் செகண்டரி ஸ்கூல் அந்த சர்டிஃபிகேட்டில் உங்களோட ஏஜ் வந்துட்டு என்ன இருக்கோ அதை தான் வந்துட்டு அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதே சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து உங்களுக்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் உங்களுக்கு 3 வருஷம் வந்துட்டு கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த 3 வருஷத்துலையுமே வந்துட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு மாதிரியான ஃபிக்ஸட் சேலரி வந்துட்டு கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் இயரில் வந்துட்டு 21,500 கொடுத்துருக்காங்க, செகண்ட் இயருக்கு வந்துட்டு 22,000, தேர்ட் இயரில் வந்துட்டு 22,500 அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அடிஷனல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு டிஏ டிஏ லாட்ஜிங் அண்ட் போர்டிங் அலவன்சஸ்லாமும் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆர்டினரி பப்ளிக் பஸ்ஸு ட்ரெயின் ஃபேரு ஆஃபர் ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாமே ஃப்ரீ அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து எவ்வளோ லீவ்ஸ் இல்லாமல் நீங்கள் எடுத்துக்கலாம் அப்படின்னா 18 இயர் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சிஎல்லாமே இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க, சரிங்களா. மெடிக்கல் இன்சூரன்ஸுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, மேக்ஸிமம் வந்துட்டு 10,000 அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து சில இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மெயில் ஐடி வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் வந்துட்டு ஹெல்ப் டெஸ்க் நம்பருமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இன்கேஸ் ஏதாவது டவுட் வந்துட்டு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அவங்கள்ட்ட அப்படி காண்டாக்ட் பண்ணிக்கலாம். ஷார்ட்லிஸ்ட் ஆகக்கூடிய கேண்டிடேட்ஸை வந்துட்டு பர்சனல் இன்ட்ராக்ஷனுக்காக வந்துட்டு அவங்க கூப்பிடுவாங்க, ஓகேங்களா. அது எல்லாமே உங்கள் மெயில் ஐடி இந்த மாதிரிலாம் வந்துட்டு உங்களுக்கு இன்டிமேட் பண்ணிடுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸில் அந்த டைமில் வரும்போது உங்களுக்கு டிஏடி அலவன்சஸ்லாமே வந்துட்டு இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. உங்களோட ஓன் இதில் தான் நீங்கள் வரணும், சரிங்களா. உங்கள் 12th லெவலில் வந்துட்டு ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் இருக்கிறவங்கள தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு பர்சனல் இன்ட்ராக்ஷனுக்கு வந்துட்டு அந்த பேஸிஸில் தான் வந்துட்டு கால் பண்ணுவாங்க அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க, சரிங்களா. அடுத்து வந்துட்டு நோட்டீஸ் பீரியட் ஆஃப் ரெசிக்னேஷன் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரெசிக்னேஷன் ஆகணும் அப்படின்னா மினிமம் வந்துட்டு 3 மந்த்ஸ் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இல்லை அப்படின்னா வந்துட்டு ரிலீவ் ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா. இந்த மாதிரி ஃபார்மெட்டில் தான் வந்துட்டு இருக்கும். இது வந்துட்டு ஒரு ஆஃப்லைன் இதில் கொடுத்துருக்காங்க. ஆனால் நீங்கள் வந்துட்டு எப்படி அப்ளை பண்ணணும்னா ஆன்லைனில் தான் வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஆன்லைனில் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபார்மெட்டாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, சரிங்களா. இதை நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ரீட் பண்ணிவிட்டு என்னென்னலாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு கரெக்டாக வந்துட்டு எல்லாமே நீங்கள் எடுத்து வச்சுட்டு கூட நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா. இந்த ஜாப்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஏர்போர்ட்டில் பேசஞ்சர்ஸோட லக்கேஜஸ் எல்லாமே வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும், சரிங்களா. இதுதான் கைஸ் இந்த ஜாப்க்கான ஒரு டீட்டெயில் நோட்டிஃபிகேஷன். யாரெல்லாம் வந்துட்டு எலிஜிபிளாக இருக்கீங்களோ கண்டிப்பாக வந்துட்டு அப்ளை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.